வணக்கம். இன்னைக்கு நம்ம கிச்சனில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கட்லெட் வெரைட்டி பார்க்கலாம். கட்லெட்டுன்னு சொல்லலாம், இல்லைனாக்கா டிக்கின்னு சொல்லலாம். சோயா சங்க்ஸ் இல்லைனாக்க மீல் மேக்கர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். நான் வந்து இந்த கப் அளவுக்கு ஒரு ஃபுல் கப் சோயா சங்க்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்தேன்னா ட்ரையாக இருக்கும். இது வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா கொதிக்க வச்சப்புறம்தான் நம்ம பிழிஞ்சு அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு பேனில் வந்து அதே அளவு சோயா சங்க்ஸை ஒரு 3 to 4 minutes வரைக்கும் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சுருக்கேன். ஸோ நான் இதை வந்து பொடி பண்ணிக்க போகிறேன். அதாவது நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன் கட்லெட்டுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு. அரிசி மாவு வந்து 1/4 கப் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒரு 6 to 7 spoons அளவுக்கு அரிசி மாவு. மிளகாய் பொடி 2 spoons. மிளகு பொடி அதாவது பிளாக் பெப்பர் பவுடர் 1 spoon. தனியா பொடி 1/2 spoonலேருந்து 2 spoons வரைக்கும் எடுத்துக்கலாம். கரம் மசாலா 1 spoon. நான் வந்து எடுத்துட்டுருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து 1 capsicum கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 medium size வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கைப்பிடி அளவுக்கு பட்டாணி, கொஞ்சம் கார்ன், உருளைக்கிழங்கு 1 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு பைண்டிங்க்கு நிச்சயமாக உருளைக்கிழங்கு வந்து தேவைப்படும். ஸோ காய்கறி வந்து கேரட் பீன்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இந்த கட்லெட்டை நம்ம வந்து தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஸோ இதை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த சோயா சங்க்ஸை நல்லா பிழிஞ்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம சோயா சங்க்ஸ் அரைச்சது இப்படி இருக்கும். கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும், நம்ம பிசையும் போது கரெக்டாக இருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணின அப்புறம் நம்ம எல்லாமே எல்லா மசாலாஸு அரிசி மாவு எல்லாம் போட்டு ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். தனியா பவுடர், கரம் மசாலா, மிளகாய் பொடி, பிளாக் பெப்பர் பவுடர், நம்மளுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 spoon போடுறேன். நம்ம கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டும் நம்ம வந்து வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரிசி மாவையும் ஆட் பண்ணிடுறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச சோயா சங்க்ஸை இதோட மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த சோயா சங்க்ஸையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சுடலாம். இது வந்து ஒரு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா அழுத்தி பிசையிற மாதிரி பிசைஞ்சாக்க நம்மளுக்கு இந்த கட்லெட் மாதிரி உருட்டுறதுக்கு வரும். நம்ம இதில் வந்து ப்ரெட்டோ இல்லைன்னா மைதா கார்ன்ஃப்ளவர் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் அரிசி மாவும் சோயா சங்க்ஸும் போட்டு தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பிசைஞ்சுடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டின்ட்டு வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டி நம்ம வந்து கட்லெட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வருது பிடிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸில் நம்மளுக்கு வேண்டிய மாதிரி ஷேப்ஸில் பண்ணலாம். நான் வந்து கல் ஆல்ரெடி போட்டிருக்கேன். இதில் ஒரு 1 spoon எண்ணெயும் விட்டுருக்கேன். ஸோ இந்த கல்லில் எத்தனை வருமோ ஒரு 4 or 5 நம்ம வந்து ரெடி பண்ணி அதில் போடலாம். போட்டுட்டும் நல்லா ஒரு 2 sides நல்லா டோஸ்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம். பார்த்தீங்களா நல்லா 2 sides நல்லா டோஸ்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து ஒரு மீடியம் ஹீட்லேயே வந்து 2 sides அட்லீஸ்ட் ஒரு 2 minutes வச்சால் தான் கொஞ்சம் நல்லா சைடு எல்லாமும் நல்லா வேகும். பாருங்க
நல்லா ரெடி ஆயின்றிருக்கு. பாத்தீங்களா கட்லெட்ஸ் எல்லாம் ரெடி ஆயின்றிருக்கு. சோ நம்ம வந்து சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். பாத்தீங்களா நம்மளோட ஹெல்தியான கட்லெட் சோயா சங்க்ஸ் கட்லெட் ரெடி ஆயிடுத்து. இது ரொம்ப ஹெல்தி. நம்ம வந்து வெறும் சோயா சங்க்ஸும் அரிசி மாவு வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.